அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய பேர் நீண்ட நாட்களாகவே கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்களுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் நார்மலாக கண்ணு பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கப்படுது, இந்த ஒரு விஷயம் உண்மையா அல்லது பொய்யா, இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு சொன்னால் இதற்காக ஓதி பார்க்கலாமா, அப்படி நம்ம ஓதி பார்க்கும் பொழுது எப்படி ஓதி பார்க்க வேண்டும், அதில் ஓத வேண்டிய துஆக்கள் என்ன, சூராக்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ முதல்ல கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, இருக்கா இல்லையா, இந்த ஒரு கேள்விக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், கண் திருஷ்டி ஏற்படுவது உண்மையாகும் என்பதாக. இன்னும் பார்த்தீங்கன்னா திருமதியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ ஹாஃபிஸ் அத்தைமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், ஆந்தையால் ஒன்றும் இல்லை, ஆந்தை அலறுவதால் ஏதும் இல்லை, ஆனால் கண்ணீர் உண்மையாகும் என்பதாக. ஸோ இந்த இரண்டு ஹதீஸ்களின் அடிப்படையில் கண்ணீர் அப்படிங்கிறது, கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மைதான், அது இருக்குதான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே அறிய முடியுது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களை சொல்லி கண்ணீர் கண் திருஷ்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துலையும் இருக்காங்க. ஆனால் கண் திருஷ்டி பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. ஸோ அந்த ஏராளமான அனைத்து ஹதீஸ்களையும் நம்ம புறக்கணித்து கண் திருஷ்டி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம முரண்பாடாக நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ கட்டாயமாக கண்ணீர் கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம் மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணீர் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது, கண்ணீர் அப்படின்னா என்ன, இந்த விஷயங்களுக்கு வரும்போது கண்ணீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட தீய பார்வையினால் அவங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுவது தான் கண்ணீர் கண் திருஷ்டி அப்படிங்கிறது. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு வரும்பொழுது அபுதாவூத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், கண்ணீர் அப்படிங்கிறது வந்து ஷைத்தானுடைய வேலையாகும் என்பதாக. ஸோ கண்ணீர் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஷைத்தானாகவும் இருக்கிறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணீர் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கு. அடுத்து ஒருத்தவங்களுக்கு கண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணீரினுடைய பாதிப்பானது உடல் அளவில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு வரும் பொழுது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் ஒரு சிறுமியை பார்த்தாங்க, அந்த சிறுமியினுடைய முகத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு படர் தாமரை இருந்தது, அதை பார்த்த நபி அவர்கள் இவளுக்கு ஓதி பாருங்கள், இவள் மீது கண்ணீர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இந்த ஒரு ஹதீஸில் வருது. இது மட்டும் இல்லாமல் திருமதி இப்னு மாஜா நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கண்ணீர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணீர் அப்படிங்கிறதினுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வியாதியாகவோ இல்லை சுகையினமாகவோ என்ன செய்யலாம்னா ஏற்படலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நபியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த கண்ணீரினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீருக்கு ஓதி பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு வரும் பொழுது அதற்கான பதிலும் இப்போ நம்ம பார்த்த ஹதீஸ்லேயே இருக்குது. அந்த சிறுமிக்கு பார்த்தீங்கன்னா
ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணீர் இருக்கு அப்படிங்கிறனால ஓதி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணீருக்கு நம்ம தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம ஓதி பார்க்கும் போது நம்ம எதை கொண்டு ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓதி பார்க்கும் பொழுது எந்த துஆக்களை எந்த சூராக்களை கொண்டு நம்ம சரியாக ஓதி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு வரும் பொழுது, இப்போவும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நிறைய முஸ்லீம்கள் காஃபிர்களை போன்று மாற்றார்களை போன்று இந்த கண்ணீர் அப்படிங்கிற விஷயத்திற்கு தேவையில்லாத நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது கயிறு கட்டுறது, தலையை சுற்றி உப்பு மிளகாய் போன்ற விஷயங்களை சுற்றி தூக்கி போடுறது, இந்த மாதிரியான நிறைய தேவையில்லாத மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை பண்ணுறாங்க, அதெல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் இந்த கண்ணீர் அப்படிங்கிற விஷயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓதி பார்த்துருக்காங்க, எதை கொண்டு நம்ம ஓதி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு அதை ஓதி பார்த்தாலே இந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு அழகான தீர்வு நமக்கு கிடைச்சிரும். ஸோ நபி அவர்கள் எதை கொண்டு ஓதி பார்த்துருக்காங்க, ஓதி பார்க்கும் பொழுது நம்ம என்னென்ன துஆக்கள் ஓதணும், என்னென்ன சூராக்கள் ஓதணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய துஆக்கள் சூராக்கள் கொண்டும் நீங்கள் தாராளமாக ஓதி பார்க்கலாம். இதை தவிர குறிப்பாக கண்ணீருக்காக நம்ம எளிமையாக எப்படி ஓதி பார்க்கலாம், குறிப்பாக நபி அவர்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு சொன்னது என்ன அப்படிங்கிற அதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இப்னு மாஜா திருமதி நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னா அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஃபலக்னா சாகிய இரண்டு அத்தியாயங்கள் இறங்கும் வரை கண்ணீரிலிருந்தும் ஷைத்தானிடமிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த இரண்டு அத்தியாயங்கள் இறங்கிய பிறகு அதை எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விட்டு விட்டார்கள் என்பதாக இந்த ஒரு ஹதீஸ்ல வருது. சுபஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நபி அவர்கள் ஏற்கனவே, அதாவது இந்த இரண்டு அத்தியாயங்கள் இறங்குற வரைக்கும், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், ஸோ இந்த இரண்டு அத்தியாயங்கள் இறங்குற வரைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்தும் கண்ணீரில் இருந்தும் பாதுகாப்பு தேடிட்டு இருந்தாங்க. இது இறங்கின பிறகு மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஸோ அந்த இரண்டு அத்தியாயங்கள், அந்த இரண்டு சூராக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரிந்ததுதான். குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று தொடங்கக்கூடிய இந்த இரண்டு அத்தியாயங்கள், இந்த இரண்டு சூராக்களை கொண்டு கண்ணீருக்கு நம்ம ஓதி பார்த்தாலே அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீருக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக, நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நபி அவர்கள் என்ன ஒரு துஆவை கொண்டு ஓதி பார்த்துருக்காங்களோ அதை கொண்டும் நம்ம தாராளமாக ஓதி பார்க்கலாம், அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ அந்த ஒரு துஆவை கொண்டு நீங்கள் ஓதி பார்க்கணும், அதன் மூலமாக தீர்வை தேடணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் செய்து கொள்ளலாம். அல்லது குல்ல அவுது பி ரப்பின் நாஸ், குல்ல அவுது பி ரப்பில் ஃபலக் என்று தொடங்கக்கூடிய இந்த இரண்டு அத்தியாயங்களை கொண்டும் தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஸோ நபி அவர்கள் இதற்கு முன்னால் ஓதிய புகாரியில இடம்பெறக்கூடிய அந்த ஒரு துஆ என்ன, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு துஆவை நம்ம கண் திருஷ்டி நீங்குவதற்காக ஓதி பார்க்கலாம். இந்த ஒரு துஆவை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் அல்லாஹுவிடமிருந்து பாதுகாப்பு கோரி ஓதிய ஒரு அழகான துஆ தான். ஸோ இந்த ஒரு துஆ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஊது பி கலிமா தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வமின் குல்லி ஐனின் லாமா. அஊது பி கலிமா தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வமின் குல்லி ஐனின் லாமா. அல்லாஹுவின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் நச்சு பிராணியிடமிருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் பொறாமை கண்ணிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன்.
ஸோ அல்ஹம்துலில்லா, கண்ணீர் பற்றிய, கண் திருஷ்டி பற்றிய நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெளிவுபடுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பட் இதில் இன்னும் மெனி டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நினைக்கிறேன். அல்லா போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.